குளமா வெயில் அடிக்குது செம்மையம். ஃபர்ஸ்ட் ராயல் என்ஃபீல்ட்ஸ் வரும் போகலாம். அந்த ஹார்ன் வர ஒர்க் ஆகலேருந்து பின்னாடி வரீங்களா? உடனே போகலாம். இப்போ நான் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் வேறு போகணும். இன்னும் இங்கேருந்து ஒரு 3 மினிட்ஸ் தான். என்னோடய ஹார்ன் ஒர்க் ஆகலை, என்ன பிரச்சனைன்னு தெரில. நேற்று வாட்டர் வாஷ் பண்ண போகிறதா தண்ணி உள்ளே போயிடுச்சா இல்லை ஏதாவது வயர் ஏதாவது கட் ஆகிடுச்சான்னு தெரில. ஓகே பாய், தேங்க்யூ. ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகுது. வா, யூ கேன் கீப் இட் தேர். நம்ம காங் வந்துட்டாரு ஃபேட் பாயில. Yeah, good to go. I'm loaded. பாய் பாய் பாய். ஸோ காங் நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு. இனிமேல் இப்போ நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து சண்டிகர் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு இடத்துல நிறுத்தி சத்தியமாக சாப்பிட்ணும், பயங்கரமாக சாப்பிட்ணும். அவர் வந்து சுக்தேவ் தாபான்னு ஒரு பிளேஸ் பண்ணாரு. ஸோ அங்கே தான் போகலான்னு பிளான். அம்ரிக் சுக்தேவ் நம்ம காங்கு சொன்ன பிளேஸ் இது. இந்த ஹார்லி டேவிட்சன் வந்தார்ல, ஸோ அவர் நாங்கள் காங்குன்னு கூப்பிடுவோம். அவர் சொன்ன பிளேஸ் தான் அது, வேறு லெவல் ஃபுட்டு. ஸோ இந்த பக்கம் யாராச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸில் வந்து நல்லா சாப்பிட்டு போகணும். திடீர்னு எங்களுடைய பாஸ்டா பட்டு வந்துருக்கிறாரு.
இந்த ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொஞ்சம் ஓகே தான். இந்த ஃபோக் சைட்லேருந்து எனக்கு ஏதோ சவுண்ட் வருது. இப்போ குழியில் டக்குன்னு ஏற்றி இருக்கும்போது இந்த இடத்துல எனக்கு இம்பாக்ட் தெரியுது இந்த ஹேண்டில் பாரில். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, நல்லா பட்டர் ஸ்மூத்தாக இருந்தது. இப்போ வந்து என்ன பிரச்சனைனே தெரில, அந்த ஸ்மூத்னஸே போயிடுச்சு. ஆனால் பைக்கு ஓட்டுறதுக்கு சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவல். ஓட்டினே இருக்கலாம் அப்படியே ஒரே ஸ்ட்ரிச்சு. சண்டிகரில் போயிட்டு ஃபஸ்ட்டு வேலையை தான் பைக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் கிளம்பிக்கலாம். வெல்கம் டு சண்டிகர், த சிட்டி பியூட்டிஃபுல். ஹலோ சண்டிகர், டு நாட் மிக்ஸ். 60 பைக் வரும், 45 தான். 45